Hello friends, welcome to Nawaz Kitchen. இன்றைக்கி நம்ம நவாஸ் கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லோருக்குமே ரொம்ப பிடிச்ச காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். இந்த காலிஃப்ளவர் பக்கோடாவை நல்லா கிறிஸ்பியாக எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை ஆதரவு தரக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றி. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நவாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து இன்றைக்கி ரெண்டு காலிஃப்ளவரை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த காலிஃப்ளவரை தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு, அந்த கொதிக்க வச்ச தண்ணியில் இந்த காலிஃப்ளவரை சேர்த்து, கூடவே ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்து, அந்த தண்ணியில் ஒரு நிமிஷம் விட்டு வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் அதில் இருக்க பூச்சி தூசு இருந்தால் வெளியே எடுத்துரும். காலிஃப்ளவரை வேக வைக்க தேவையில்லை. தண்ணி நல்லா வடிகட்டினதுக்கப்புறம் ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதில் மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். காரத்துக்காக அரை டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், கால் டீஸ்பூன் சாட் மசாலா, பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன், அரை டீஸ்பூன் சோயா சாஸ், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, இஞ்சி பூண்டு விழுது அரை டேபிள்ஸ்பூன், கடலை மாவு 3 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவு ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன், 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு. இப்போ எல்லா மசாலாவும் சேர்த்தாச்சு. இந்த மசாலாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி இப்போ சேர்க்க தேவையில்லை. ஃபஸ்ட்டு இந்த மசாலாவை கலந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா நல்லா கலந்தாச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கலந்து விட்டுக்கிறேன். தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா மசாலா ஒட்டாது. இப்போது மசாலாவை கலந்து ரெடியாக இருக்குது. இப்போது தட்டை வச்சு மூடிட்டு ஒரு 15 நிமிஷம் இந்த மசாலா ஊறட்டும். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மசாலாலாம் நல்லா ஊறியிருக்கும். இப்போ இதை எண்ணெயில் சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சூடு பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக காலிஃப்ளவரை சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கிறேன். எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஈவினிங் ஸ்நாக்ஸ்னு கூட சொல்லலாம். இதில் ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த காலிஃப்ளவர் பக்கோடா பொறிஞ்சு மேலே வரும்போது மெதுவாக திருப்பி ரெண்டு பக்கமாக பொறிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த காலிஃப்ளவர் பக்கோடாவை திருப்பி விட்டுக்கிறேன். அவ்வளவுதான், ரொம்பவே கிறிஸ்பியாக காரசாரமான சுட சுட காலிஃப்ளவர் பக்கோடா ரெடியாக இருக்குது. இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், காலிஃப்ளவர் பக்கோடா சுட சுட ரெடியாக இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நவாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.